மூச்சு பாரம் கடிப்பட்டிருக்கு கையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண் வெட்டியை வாங்கி அவனே டோன்றான், அவனே பிளான்டேஷன் பண்ணுறான். கோமூச்சி பண்ணுறதை பார்த்துட்டு பாரம்க்கு ஏதோ யோசனை வருது. உடனே கோமூச்சிக்கிட்ட, நம்ம தோண்ட சொன்னோம்ல எல்லாரையும் அவங்களோட ஃபோட்டோ வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு உடனே கோமூச்சி இதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. பாரம் அதை பார்த்துட்டு, நான் ரைட் ஹேண்டட் அப்படின்றதுனால எனக்கு லெஃப்ட் பக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், உள்ளே பார்த்தா நிறைய இருக்குது, இதை பார்க்கும்போது ஒரு லெஃப்ட் ஹேண்டட் தோண்டின மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே கோமூச்சியும் பாரமும் என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து அவங்க வாலண்டியர்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு அந்த டைமில் யார் தோண்டியிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தா ஹொம்சாலுக்கு பார்த்தா 5 வயசு தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் கோமூச்சி. இப்போது விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. ஹொங்சால் ஒருத்தவங்க செத்தப்போ எங்கே இருந்திருப்பாரோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஹொங்சால் வந்து வாலண்டியர் பண்ணாரா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் ஆமாம் சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் அவங்க இருந்தாங்க, 20 நிமிஷம் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வேறு ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு கோமூச்சி. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்னோட நாய்க்கு உடம்பு சரியில்லை சொல்லிவிட்டு நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். இப்போ பாரம் யோசித்து பார்க்குறான், என்ன நடந்திருக்கோம்னா அவன் ஹொங்சால் வந்து நாய்க்கு ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்து இவனுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்கிட்டு அவங்கள வெளியில் அனுப்பிச்சிட்டு அந்த 20 நிமிஷத்தில் இவன் போயிட்டு ஏதோ பண்ணியிருக்கான். அவங்களுக்கு என்னென்ன புரியல, இந்த 20 நிமிஷத்தில் கொலை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணுறாங்க கோமூச்சியும் பாரமும் அந்த க்ரைம் சீன் போயிட்டு. கோமூச்சியை கட்டி போட்டுட்டு பாரம் மேலே உட்காந்து கழுத்தை பிடிக்கிறான். பிடிச்சிட்டே இருக்கும்போது அவனுக்கு அவனோட மைண்ட்குள்ளே ஒரு சவுண்ட் கேட்குது, இன்னும் டைட்டாக சாவடி அவனை அப்படின்ற மாதிரி. அப்படியே பிடிக்கிறான். அதுக்கப்புறம் அலாரம் அடிச்சிருது, 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்ட்டு. இப்போது பாரம் திடீர்னு அவனோட நினைவுக்கு வந்துட்டான். கோமூச்சி கத்துறாரு, என்ன நினச்சிட்ருக்கேன், நீ சாவடிச்சிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பாரம் இப்போ ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு கோமூச்சி. அதுக்கு பாரமும் நீங்கள் ஓகே தானே அப்படின்றாரு. அவரும் ஓகே அப்படி சொல்லிவிட்டு இப்போ கிளம்புறாங்க, சாப்பிட போகிறாங்க. இப்போது ஒரு கேன்டீன், அதாவது ஒரு சின்ன கடையில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போது கோமூச்சி இப்போ சொல்கிறார் பாரம்கிட்ட, நீ இந்த வேலைக்கு சூட்டே ஆக மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ வந்து ரொம்பவே சைக்கோபாத்தோட மைண்டு ரீட் பண்ணுற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பாரம் உடனே டென்ஷன் ஆகிறான். அதுக்கு கோமூச்சி, நான் உனக்கு காம்ப்ளிமெண்ட் தான் பண்ணேன், எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற, நீ ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்க இப்போலாம். இப்போ பாரம் என்ன பண்ணுறான்னா, இந்த கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்காக மாத்திரைலாம் சாப்பிட்றான். இப்போ கோமூச்சி என்ன கேட்குறான்னா, போயிட்டு ஒரு பியர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் போய் எடுத்துகிட்டு வரான். கோமூச்சி அதை தொட்டு பார்த்துட்டு, என்ன இது சில்லுனே இல்லை, ஆன்ட்டி நீங்கள் என்ன பண்ணீங்க, இது என்ன இவ்வளோ சூடாக இருக்குது. அவங்க வந்து தொட்டு பார்த்துட்டு, இது சில்லுன்னு தான் இருக்குது, நான் கறியெலாம் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில், அதனால தான் இதெல்லாம் எடுத்து வெளில வச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமூச்சி, இதை நான் குடிக்க மாட்டேன், எடுத்துகிட்டு போய் திரும்பி வச்சுடு அப்படின்னு பாரம் கிட்ட சொல்கிறான். பாரம் எடுத்துகிட்டு போய் வைக்கும் போது அவனுக்கு யோசனை வருது, ஹொங்சால் வந்து முன்னாடியே சாவடிச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பான் அந்த பாடியை, அதனால தான் அது கெட்டு போகாமல் அழுகி போகாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்போ கோமூச்சி கிட்டே சொல்கிறான், நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஹொங்சால் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹொங்சாலை பார்க்குறதுக்கு கோமூச்சியும் பாரமும் போகிறாங்க. கோமூச்சி ஹொங்சால் கிட்ட சொல்கிறான், என்ன உங்கள் அப்பாவை மாட்டி விட்டு நீ சந்தோஷமாக இருக்க போல. அதுக்கு ஹொங்சால் சொல்கிறேன், என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஆமாம் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எப்படிலாம் சாவடிச்சிங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கோமூச்சி சொல்கிறான். அதுக்கு ஹொங்சால் சொல்கிறான், உங்களால் நிரூபிக்க முடியுமா நான் எங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பாரம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என்னன்னா, நீ சாவடிச்சது அந்த நைட் கிடையாது, இதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி நீ சாவடிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்க டெட் பாடியை, நீ பிளான் பண்ணி பண்ணியிருக்க, அதுக்கப்புறம் ஒரு வாலண்டியர் லிஸ்ட்டில் நீ ஒருத்தவங்க டாக் இருக்கிறவங்கள தேடி அந்த வீட்டுக்கு போயிட்டு நீ ஒரு மாத்திரையை கொடுத்து அந்த டாகுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆக்கிட்டு அப்புறம் நீ அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்க, அந்த டெட் பாடியை எடுத்து நீ வெளியில் வச்சுட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீ டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பேந்த பேந்தன் முழிச்சுட்டு இருக்கான், என்ன சொல்கிறதுனே தெரியல அவனுக்கு. ஹொங்சால் இப்போது நீங்கள் சூப்பராக நாவல் எழுதுறீங்க, இதை வச்சு படமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். பாரம் என்ன சொல்கிறான்னா, ஃப்ரிட்ஜில் நாங்கள் டிஎன்ஏவை கண்டுபிடிச்சோம், உங்களோட டிஎன்ஏ இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ உடனே உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஹொங்சால், நீங்கள் அரெஸ்ட் வரன் முதல்ல வச்சுருக்கீங்களா, நான் எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ கிளம்புனதோ கோமூச்சி அவரோட பிஸ்டல் எடுத்து சுட போகிறாரு, ஆனால் அங்கே குண்டுங்களே இல்லை. அப்புறம் பாரம் அந்த குண்டை காட்டுறான், நான் தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கோமூச்சி அதை பிடுங்க ட்ரை பண்ணுறான். அப்போது இப்போயும் உங்கள் அண்ணன் தான் உங்களை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறான்.
இப்போ ஷின்சாங் கிட்ட கங்லாம் முன்னாடி வந்து இவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பாரும் நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் கோமுச்சிக்கிட்ட. இப்போ பாரும் என்ன பண்ணுறான்னா டாக்டர் கிட்ட போயிட்டு உடனே எனக்கு இந்த பிரெயினை எடுத்துகிட்டு வேற பிரெயினை வைங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு வேற டோனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பாரும் இப்போ வைலண்ட்டாக ஆயிடுறான், அவரோட சட்டையை பிடிச்சி உங்களுக்கும் ஆபத்து எனக்கும் ஆபத்து இந்த மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்கிறான். இப்போ பொங்கியை காட்டுறாங்க, அவள் சூப்பர் மார்க்கெட் போகும்போது அங்கே ஒரு சின்ன பொண்ணு ரெண்டு பிரெட்டை எடுத்து திருடுறா. அப்போ வந்து பொங்கி உள்ளே போயிட்டு இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறா. அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றா. அதுக்கப்புறம் பொங்கியை அதை வாங்கி கொடுத்துட்றா. அந்த பொண்ணு போனதும் அங்கே இருந்த ஒரு ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மா குடிச்சு குடிச்சே இருக்காங்க, இந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு கூட போகிறது கிடையாது, வீட்லேயே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கில்லர் சைக்கோ வேற ரிலீஸ் ஆகிட்டான். இப்போ பொங்கிக்கு செம்மையாக ஷாக் ஆகிடுது. இப்போ வந்து அவள் பால் வாங்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போகிறா. போயிட்டு நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. நானும் இந்த வீடு இந்த பக்கமாக தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நானும் உன் கூட வரேன், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவள் அந்த குட்டி பொண்ணு சொல்லுது யூனா அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவள் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டதும் அவங்க அம்மா குடிச்சிட்டே இருக்காங்க, அதை பார்த்துட்டு செம்மைய டென்ஷன் ஆகிறா. அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட இந்த பிரெட் எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மா இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த, நீ யார், எனக்கு நான் தான் அம்மா இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நீங்கள் அம்மாவா, இங்கே சைக்கோ வர ரிலீஸ் ஆகிருக்கான், அவளுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, தனியாக விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வந்துடுறா. வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா இங்கே யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்க்குறா. அப்புறம் பார்த்தா பாரும் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். பாரும் இப்போது பொங்கியை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு நான் நல்லா ஆகிடுவேன்னு சொல்லு, எனக்கு ஒன்றும் ஆகாதுல்ல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பொங்கியும் உனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் சரியாயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ நியூஸ்லலாம் யங்சால் வந்து குற்றவாளி கிடையாது அப்படி தப்பாக ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. கோமுச்சி டென்ஷன் ஆகி டீம் லீடர்கிட்ட போய் கத்துறாரு, அவன் தான் சைக்கோ பார்த்து அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹோங்ஜு கிட்ட வந்துட்டு பார்க்குறாரு, அந்த நியூஸ் போயிட்டு இருக்குது, அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ளக்கெல்லாம் பிடுங்கி விட்டுடுறாரு. இப்போ ஹோங்ஜு கிட்ட சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சி, எனக்கு தங்கச்சி மாதிரி, அவளை நீ ஒரு மாதத்துக்கு வேலைக்கு வச்சுக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஹோங்ஜு இல்லை நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.